ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, டெரக்கோட்டா பீட்ஸ் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸி வேல பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தெர்மோகோல், டூத் பிக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேக் பண்ண பீட். இப்போது இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு கோல்டன் கலர் காட்ட போகிறேன் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு. அதர் கலர்ஸ்லாம் சிமிலர் வே தான். கோல்டு ஏன் காட்டுறேன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது எல்லோயிஷ் ஃபினிஷில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கோல்டன், இது வந்து எப்படி தெரியும்னா கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷில் தெரியும், ரொம்ப எல்லோவாக தெரியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்ரில் பிராண்டோட டஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் எந்த டஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் நிறைய கோல்டு டஸ்ட் கிடைக்குது. இதுக்கு மீடியம் ஆட் பண்ண போகிறேன். இந்த டஸ்ட்டில் இந்த மீடியம் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் போட்டிருக்கேன்ல, இதுதான் டஸ்ட்டு. இப்போ நான் மீடியம் ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் எடுக்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். நான் இப்போ ஒரு ட்ராப் தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியாக கலந்துக்கோங்க. நிறையா கலந்தீங்கன்னா அந்த கோல்டு லுக் வந்து அந்தளவு இருக்காது, ரொம்ப பிளாக்காக தெரியும். இதில் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதான். முடிஞ்ச அளவு அந்த மேலே உள்ள ஹோலில் படாமல் பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்டிக் லுக் தெரியுது பாருங்க, அந்த ஆன்டிக் கோல்டு லுக்கு. இன்னுமே நீங்க இன்னும் கொஞ்சம் ஆன்டிக் கலர் தெரியணும், இது கொஞ்சம் கோல்டு தெரியுது ரொம்ப, ஆன்டிக் கலர் தெரியணும்னா இதுல லைட்டா பிளாக் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிளாக் பெயிண்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கல்ல கோல்டு, அது வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது நிறையா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இப்போ கண்டினியூஸாக நீங்கள் பீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 10 பீடு 10 10 அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபெவிக்ரில் கோல்டு டஸ்ட் என்ன ஆகுதுன்னா உடனே ட்ரை ஆகிடுது. ஸோ ஒரு 5 to 7 minutes தான் அது அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். இன்னொரு ரீசன் ஏன் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணணும்னா, நமக்கு எக்ஸஸ் மீந்து கூட போகும். ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கிட்டா திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரை ஆகணும், ஃபாஸ்ட்டாகவே ட்ரை ஆகிடுவது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டூத்பிக்கை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரை ஆனது காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ட்ரை ஆன பீட்ஸு, இது அதிலே சின்ன சைஸு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வார்னிஷ் இது அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே, இல்லைன்னா அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து வார்னிஷ்லாம் போடலை, இதில் ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. கோல்டன் மட்டும் இப்போ பண்ணதுனால அது மட்டும் காஞ்சிட்ருக்கு, மீதி எல்லாமே ட்ரை ஆனது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பண்ணது, இது ஃபாஸ்ட்டாகவே ட்ரை ஆகிடும்.
ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.